Hi friends, welcome to Hot Quiz in Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். நான் அதனால இதுல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதுல 2 ஸ்பூன் பட்டர் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த பட்டரில் நல்லா இந்த வெங்காயம் பூண்டை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த பட்டரில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு வாசனைக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நீலவாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ், 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட், கொஞ்சமாக பட்டாணி. என்ன வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பட்டரில் நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் என்ன சேர்த்தேன்னு பார்க்குறீங்க, என்கிட்ட வந்து வயலட் கலர் அவரை பீன்ஸ் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஸோ தட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஆரஞ்சு, க்ரீன், வயலட், ஒயிட் கலர், இப்படி 4 டிஃப்ரெண்ட் கலர் காய்கறிகள் இதில் சேர்ந்துருக்குது. இப்போது ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் வேகிற அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூட போகிறேன். ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால என்னால் சரியாக மூட முடியல. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வேகிறது எடுத்துக்கலாம். இப்போது விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட காய்கறிகள் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த சூப்போட கன்சிஸ்டன்சிக்காக நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நான் என்ன தேடிட்டுருக்குறேன்னா, நம்ம போட்டோம் இல்லையா அந்த ஒரு பிரிஞ்சி இலை, அதை தான் வெளியே எடுத்து போடுறதுக்காக தேடிட்டு இருந்தேன். அந்த பிரிஞ்சி இலையை நம்ம வெளியே தூக்கி போட்டுடலாம். இப்போது நம்ம சூப்புக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் சூப் சிம்பிளாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக உங்கள் கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அது கூட தூவி இந்த மாதிரி ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். அருமையான கன்சிஸ்டன்சியில் சிம்பிள் வெஜிடபிள் சூப் நம்ம வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள் சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாட் கியூசின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.